அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் காப்புறுதி படிச்சு கொண்டிருக்கிறோம். காப்புறுதி என்ற என்ன, காப்புறுதி எவ்வாறு தோற்றம் பெற்றது, காப்புறுதியில் இடர் என்றா என்ன, இடரண்ட வகைப்படுத்தல்கள் என்னென்ன, ஒவ்வொரு வகையான இடரண்ட பண்புகளும் என்னென்ன, அதுக்கான உதாரணங்கள் என்ன, காப்புறுதியோட முக்கியத்துவங்கள் என்னன்றது வரைக்கும் கடந்த அமர்வில் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு காப்புறுதி தத்துவங்கள் அல்லது காப்புறுதி கொள்கைகள் என்னும் தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். காப்புறுதி தத்துவங்கள் அல்லது கொள்கைகள், இன்சூரன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் சொல்லிக்கலாம், அல்லது இன்சூரன்ஸ் பிலோசபி என்று சொல்லுவோம். காப்புறுதி கொள்கைகள் அல்லது தத்துவங்கள் என்ற சொன்னா, காப்புறுதி செயற்பாடுகளை வினைத்திறமையாக மேற்கொள்வது தொடர்பில் பின்பற்றப்படுகின்ற தத்துவங்கள் காப்புறுதி கொள்கையா. காப்புறுதி செயற்பாடுகளை வினைத்திறமையாக மேற்கொள்வது தொடர்பில் பின்பற்றப்பட்டு வருகின்ற தத்துவங்கள் காப்புறுதி கொள்கையா. இந்த வகையில் காப்புறுதியில் காணப்படுகிற தத்துவங்களாக நாங்கள் பின்பற்ற சொல்லலாம். ஒன்று, காப்புறுத்தக்கூடிய உரிமை அல்லது அக்கறை. காப்புறுத்த கூடிய உரிமை அல்லது அக்கறை, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் என்றாங்கிறத சொல்லுவோம். இரண்டாவது, உச்ச நம்பிக்கை தத்துவம். உச்ச நம்பிக்கை தத்துவம் அல்லது மிக உயர் நம்பிக்கை தத்துவம் என்று சொல்லுவோம். அட்மோஸ் குட் பை தட்டாங்கிறத சொல்லுவோம். மூன்றாவது, இழப்பீட்டு தத்துவம். இழப்பீட்டு தத்துவம் சொல்றது இன்டிமினிட்டி என்று ஆங்கிலத்தை சொல்றது. நாலாவது, பகிர்தல் தத்துவம். பகிர்தல் தத்துவம் என்று சொல்லினா கன்ட்ரிபியூஷன் என்று சொல்லி சொல்றது ஆங்கிலத்தில். அஞ்சாவது, பதிலால் வைப்பு தத்துவம் சப்ரோகேஷன் ஆங்கிலத்தை சொல்றது. ஆறாவது, அண்மை காரணி தத்துவம். அண்மை காரணி தத்துவம் சொல்றது ப்ராக்சிமேட் கோசஸ் என்று சொல்றது. இப்போ ஆறு தத்துவம் இருக்கு. நீங்க என்ன கேட்கலாம், இந்த போட் அவ்வளவு கிளியரா இருக்க தெரியாது. இந்த பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று சரி, நாலு மஞ்சும் கொஞ்சம் வரைக்கு இருக்கா, ரெண்டு நேருக்கு வருது என்று கேட்கலாம். அது தேவைப்பாதான் அப்படி எழுது. இந்த பகிர்தல் தத்துவம் பதிலாளிப்பு தத்துவமும் உண்மையில் இழப்பீட்டு தத்துவத்தினுடைய துணை தத்துவங்கள். ஏனென்று பகிர்தல் தத்துவமும் பதிலாளிப்பு தத்துவமும் இழப்பீட்டு தத்துவத்தின் துணை தத்துவம். இது ஒரு கடந்த கால விஞ்ஞாபத்திர கேள்வி. இழப்பீட்டு தத்துவத்தின் துணை தத்துவங்களாக டேஷ் கம டேஷ் காணப்படுகின்றது என்றா விட பகிர்தல் தத்துவம் பதிலாளிப்பு தத்துவம். இது பாட்டு உலகாரே உள்ளதா பிரச்சனை நேரடியாக. பார்ட் ஒன்ல ஸ்ட்ரக்சர் கேள்வியில காப்புறுதி தத்துவங்கள் பிரதான தத்துவங்கள் நான்கை குறிப்பிடுவேன் ஒரு கேள்வி வந்தார். இந்த நாலு வழிகளுக்கு நாளே விடுதான் சிறந்தது உண்மையில். ஏனென்று ஒன்று காப்புறுத்தக்கூடிய ஒரு மேல அக்கறை, இரண்டாவது உச்ச நம்பிக்கை தத்துவம், மூன்றாவது இடப்பீட்டு தத்துவம், நாலாவது அண்மை காரணி தத்துவம் ஆகிய நான்கு தத்துவங்களும் தான் பிரதானமான அந்த பாட்டு விடுதலைக்கு நீங்க ஆராய விடுது. என்ன ஒவ்வொன்ற ஒன்றா ஒவ்வொரு தத்துவத்தை பற்றி முழுமையா பார்க்க இந்த காப்புறுத்து கொண்ட விஷயம் உண்டு. அதுல முதலாவது பாருங்க, காப்புறுத்தக்கூடிய உரிமை அல்லது அக்கறை என்று இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். நாங்கள் என்னத்துக்கு காப்புறு செய்யலாம்னு நேற்றே பார்த்தேன். ஒன்று, ஆயுளுக்கு காப்புறு செய்யலாம். ரெண்டாவது, சொத்துக்கு காப்புறு செய்யலாம். ஒன்று ஆயுளுக்கு காப்புறு செய்யலாம், ரெண்டாவது சொத்துக்கு காப்புறு செய்யலாம். அப்ப காப்புறுதி செய்யப்படுகின்ற ஆயுள் அல்லது சொத்து தொடர்பில் காப்புறுதி செய்பவருக்கு காணப்படுகின்ற சட்ட ரீதியான உரிமை காப்புறுத்தக்கூடிய உரிமையாக காப்புறுதி செய்யப்படுகின்ற ஆயுள் அல்லது சொத்து தொடர்பில் காப்புறுதி செய்பவருக்கு காணப்பட வேண்டிய சட்ட ரீதியான உரிமை காப்புறுத்தக்கூடிய உரிமை. அந்த சட்ட ரீதியான உரிமை என்ற வார்த்தை பிரயோகம் பெறவனும், ஆயுள் அல்லது சொத்து என்ற வார்த்தை பிரயோகம் பெறவனும் பெறாம நீங்க என்ன தெரிஞ்சாலும் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. இந்த காப்புறுத்தக்கூடிய உரிமை அல்லது அக்கறை என்ற நிலப்பாட்டில் நாங்கள் ரெண்டா பார்க்கணும். ஏன்னா அந்த காப்புறுத்தக்கூடிய உரிமை செண்டு தத்துவத்துக்கும் ஏற்புடையது, ஆயுளுக்கும் ஏற்புடையது, சொத்துக்களுக்கும் ஏற்புடையது.
அப்ப ஆயுள் காப்புறதவர்கள் காப்புறுத்தக்கூடியவர்கள் எப்படி இருக்கும்? ஆயுள் காப்புறதவர்கள் காப்புறுத்தக்கூடிய முதலாவது ஒருவர் தன்னுடைய ஆயுளை வரையறையற்ற நோய்க்கு காப்புறுத்த முடியும். நான் என்னுடைய ஆயுளை வரையறையற்ற நோய்க்கு காப்புறுத்த முடியும். இதற்கான சட்டையான உரிமை என்னுடைய தேசிய அடையாளத்தை அல்லது பிறப்பு அத்தாட்சி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு இதை சமர்ப்பித்து நான் என்னுடைய ஆயுளை காப்புறு செய்ய முடியும். இரண்டாவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் ஆயுளை காப்புறு செய்ய முடியும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் ஆயுளை காப்புறு செய்ய முடியும். வாழ்க்கை துணைக்கு காப்புறு செய்ய வாழ்க்கை துணை என்றாயா? வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை என்றா கணவனுக்கு மனைவி வாழ்க்கை துணை, மனைவிக்கு கணவன் வாழ்க்கை துணை. இதெல்லாம் நாங்கள் டக்குன்னு சொல்லுவோம். கணவன் மனைவியுடைய ஆயுளுக்கு, மனைவி கணவனுடைய ஆயுளுக்கு காப்பு செய்யலாம். உண்மையா வார்த்தை பிரியோகம் வாழ்க்கை துணையின் ஆயுளுக்கு காப்பு செய்யலாம். A person can have the right to make insurance on his or her spouse and son. அப்ப அதுக்கான ஆதாரம் அவருடைய விவாக பத்திரம், பதவி சான்றிதழ், திருமண பதவி சான்றிதழ். மூன்றாவது கடன் கொடுத்தோர் கடன்பட்டோர் ஆயுளை காப்பு செய்ய முடியும். கடன் தொகைக்கு மட்டும். உதாரணம் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணுமா இருந்தால் அந்த கடன் கொடுத்தவர் கடன்பட்டவர் ஆயில 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பு செய்யலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு தான் காப்பு செய்யலாம். 5 லட்சம் மேலும் செய்யலாம். ஏன் மேலே செய்தால் நடக்கும்? அவரே ஆளை வச்சு ஏதாவது செய்து போட்டு இழப்புகள் எடுக்க யோசிக்கலாம். ஆனா அதுக்கு சட்டரீதியான ஆதாரங்கள் இருக்கணும். அதுக்கான சட்டரீதியான பிரஸ்தாவித்துகள் இருந்தாலும் காப்பு செய்யலாம். ஆயுள்ல இது மட்டும்தான் இப்ப இருக்கு. அதுலயும் பிரதானம் ஒருவர் தன்னுடைய ஆயுளை காப்பு செய்யலாம், வாழ்க்கை துணையின் ஆயுளுக்கு மீது காப்பு ஏற்படுத்தும். இதை தவிர வேறு எந்த உரிமை இப்ப இல்லை. பெற்றோர் பிள்ளையோட ஆயுளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருடைய ஆயுளுக்கு காப்பு செய்யலாம். இப்படி எல்லாம் இப்ப இப்படி இல்லை, உரிமை அண்டு இல்லை. அப்ப நீங்க இருக்கலாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு காப்பீடு செய்து வச்சுக்கிருந்தானே, ஓ அது காப்பிடணுன்றதுல பம்மா. அப்ப காப்புல நீங்க செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இழப்பு தராய், அதாவது பெற்றோர் பிள்ளைகளோட ஆயுளை காப்பீடு செய்து வச்சிருந்தால் பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ நன்மைக்கு இழப்பீடு கிடைக்குமே தவிர பிள்ளை இறந்தால் தாய் தப்பனுக்கு இழப்பீடு கிடைக்கும். பிள்ளை இறந்தால் தாய் தப்பனுக்கு இழப்பீடு கிடைக்காது. அதை வழங்கிக்கணும். இழப்பீடு எடுக்கிறதுக்கு உரிமை இருந்தால் தான் அங்கே உரிமை இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் காப்பீடு செய்ய விட்டு பிள்ளை இருந்தால் பேரண்ட்ஸ்க்கு காப்பீடு இழப்பீடு தர மாட்டேனே, அதை வழங்கிக்கொள்ள. அடுத்தது இதுதான் ஆயுள் காப்பீடு சம்பந்தம். பொது காப்பீடு சம்பந்தம் பாத்தீங்கன்னா ஒரு சொத்தின் ஒரு கன்னடம் சொன்னா ஒரு சொத்தின் உடமையாளர் சொத்துக்கு காப்பீடு செய்யும். ஒருவர் தன்னுடைய சொத்து அதாவது கட்டிடம் சொன்னா கட்டத்தை காப்பீடு செய்யலாம், மோட்டார் வாகன காப்பீடு செய்யலாம். அடுத்தது ஒரு கட்டிடம் ஒன்றை குத்தகை அடிப்படையில் எடுத்தவர் சட்ட ரீதியான குத்தகை பத்திரம் எடுக்கணும். குத்தகை காலம் வரையில் காப்பீடு செய்யலாம். குத்தகை காலம் வரைக்கும் தான் செய்யலாம். நான் இப்ப இந்த கட்டிடத்தை 5 வருஷம் குத்தகை எடுத்திருக்கேன்னு சொன்னா அந்த 5 வருஷத்துக்கு நான் காப்பீடு செய்யலாம். குத்தகை ஒப்பந்தம் சட்ட ரீதியாக எழுதப்படுவோம். அடுத்தது மோட்டார் வாகன உரிமையாளர்கள் மோட்டார் வாகனத்துக்கு காப்பீடு செய்யலாம். அடுத்தது தங்க நகை அடகு பிடிப்போர் தங்க நகைகளுக்கு அந்த அடைவு காலம் வரையில் காப்பீடு செய்யலாம். உதாரணம் 1 வருஷத்துல 3 வருஷம் சொன்னா 1 வருஷம் வரையும் காப்பீடு செய்யலாம். அப்ப இதுதான் சொத்துக்களுக்கான காப்புறுத்தக்கூடிய உரிமையா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காப்புறுத்தக்கூடிய உரிமை தொடர்புல கணக்க கேள்வி வந்தது ஆயுள் காப்புறுதிக்கு காப்பீடு செய்யக்கூடிய உரிமை எப்ப இருக்கும்? ஆயுள் காப்புறுதிக்கு காப்பீடு செய்யக்கூடிய உரிமை எப்ப இருக்கணும்டா? காப்பீடு செய்ய கேட்டிருந்தா சரி, இழப்பட கேட்க இருக்கணும் தேவை. காப்பீடு செய்ய உரிமை இருந்தா இழப்பு தானா வந்து சரி. உதாரணம் ஒரு கேள்வி வந்தது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் ஆயுள் மீது காப்பீடு செய்யல, ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவ விவாகரத்து பெற்றுட்டார். விவாகரத்து பெற்ற பின்னர் அந்த மனைவி இறந்துட்டா. மனைவி இறந்த பின்னர் அந்த காப்புரிமை தொகை அவனை கணவனுக்கு போய் சேருமா என்ற ஒரு கேள்வி வந்தது. பெரும்பாலான பிள்ளை இல்லையென்றாலே ஆனா விடையா ஏனண்டா காப்புறு செய்யக்க அவர் ரெண்டு பேருமே கணவன் மனைவி ஆவே அங்க உரிமை இருந்தது காப்புறு செய்யல. இழப்பட கேட்காது தேவை. அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இழப்போடு அந்த கணவனுக்கு போய் சேரும். சரியா? அதே மாதிரி மோட்டார் வாகன காப்புரிமை சம்பந்தம் நீங்க பாத்தீங்கன்னா இழப்படுத்திய உரிமை இருக்கும்.
தத்துவம் மீறப்படுகின்ற மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன நடக்கும்? நீங்க உச்ச நம்பிக்கை தத்துவம் மீறினா
ஒன்று சொல்ற இழப்பூட்டை தடுத்து நிறுத்துதல், இழப்பூட தரா விடலாம், இழப்பூட்ட கோரிக்கையே தடுத்து நிறுத்தலாம். நீங்க போய் சொல்றீங்க இன்னும் கூட கோரிக்கையே வந்து அடுத்தது இழப்பூட்டை ரத்து செய்தல், உங்களுக்கு அது கிடைக்காமே செய்து விடலாம். அடுத்தது சட்ட நடவடிக்கை எடுத்தல், இப்ப நீங்க போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி அதனால நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது மூன்றாவது தத்துவம் இழப்பீட்டு தத்துவம், இண்டிமினிட்டி. இந்த காப்புறுதி தத்துவங்கள்ல உச்ச நம்பிக்கை தத்துவம் என்பதும் காப்புறுத்தக்கூடிய உரிமை என்பதும் ஆயுள் காப்புறுதிக்கும் பொருந்தும், பொது காப்புறுதிக்கும் பொருந்தும். ஆனால் இழப்பீட்டு தத்துவம் பொது காப்புறுதிக்கு மட்டும்தான் பொருந்தும், அதாவது ஆயுளுக்கு பொருந்தும். காப்புறுதி செய்யப்பட்ட சொத்துக்கு பண வடிவில் எவ்வளவு தொகை இழப்பு ஏற்படுகின்றதோ, அவ்வளவு தொகை அல்லது அதற்குட்பட்ட தொகையே இழப்பீடாக வழங்கப்படும் என்பதே இழப்பீட்டு தத்துவமா. அதாவது காப்புறுதி செய்யப்படுகின்ற சொத்தொன்றுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பில், அதாவது பண வடிவில் ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பில் ஏற்பட்ட இழப்பு அல்லது அதற்குட்பட்ட தொகையே இழப்பீடாக வழங்கப்படும் என்பதே இழப்பீட்டு தத்துவம் சொல்லுங்க. இது என்ன நோக்கம் என்னன்னு சொன்னா, காப்புறுதியில் யாரும் லாபம் உழைக்க கூடாது. அன்றைக்குறால் சொல்லி வர காப்புறுதியால் எவரும் நன்மை அடையக்கூடாது என்பதே இழப்பீட்டு தத்துவத்தின் நோக்கமாகும். காப்புறுதியால் ஒருவர் நன்மை அடையாதிக்கு புறையும் அதை செய்ய தேவையில்லை. நன்மை வேற, லாபம் வேற. காப்புறுதியால் எவரும் லாபம் உழைக்க கூடாது என்பதுதான் இழப்பீட்டு தத்துவத்தின் நோக்கம். அப்ப இந்த இழப்பீட்டு தத்துவத்தை நாங்கள் முழுமையா படிக்கணுமா இருந்தால் சில தத்துவங்களை பத்தி பார்ப்போம். சில காப்புறுதி வகைகள், அதுல முதலாவது சொல்றேன் குறை காப்புறுதி. குறை காப்புறுதி என்பது அண்டை இன்சூரன்ஸ் சொல்றோம். குறை காப்புறுதி, காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்றின் சந்தை பெறுமதியை காட்டிலும் குறைவான தொகைக்கு காப்புறுத்தப்பட்டிருப்பது அது குறை காப்புறுதி. என்னென்னு காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்றின் சந்தை பெறுமதியை காட்டிலும் குறைவான தொகைக்கு காப்புறு செய்யப்பட்டுவிட்டது குறை காப்பு. உதாரணம், ஒரு மோட்டார் கார் இருக்குது, மோட்டார் கார் அதுக்கு சந்தை விலை 5 லட்சம் இருக்க அதுக்கு 3 லட்சம் ரூபாவுக்கு தான் காப்புறுதி செய்யப்பட்டிருக்க மாதிரி இதுதான் குறை காப்பு. அப்ப இங்க இழப்பு நடந்தா நடக்கும், இந்த சொத்து முழுமையாக அழிவடையுமா இருந்தால், ஏதாவது விபத்தாலே என்னத்தாலேயோ முழுமையாக அழிவடையமா இருந்தால் 3 லட்சம் ரூபா மட்டும்தான் இழப்பீடா கிடைக்கும். ஆனா சொத்துட சந்தை பெறும்போது 5 லட்சம், 5 லட்சம் ரூபா வருமா சொத்துக்கு 3 லட்சம் ரூபாய் காப்புறு செய்து சொத்து முழுமையாக அழிவடையமா இருந்தா 3 லட்சம் நம்மள பகுதி அளவில் அழிவடையுமாயின் விகிதாசார அடிப்படையில் இழப்பீடு வழங்கணும். பகுதி அளவில் அழிவடைஞ்சா, உதாரணம் 5 லட்சம் ரூபா சொத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு காப்புறு செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபா இழப்பு வருமா இருந்தால் 1 லட்சமும் இழப்பீடாக வழங்கப்பட மாட்டார். ஏனென்றால் 5 லட்சம் ரூபா சொத்துக்கு தான் நீங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு காப்புறுதி வச்சிருந்தால் ஏற்பட்ட இழப்பு 1 லட்சம் இருந்தா 5 லட்சம் ரூபாய்க்கு தான் 1 லட்சம் இழப்பு. ஆனா நீங்க செய்த காப்புறுதி 3 லட்சம் என்றா இந்த ரேஷியோவுக்கு தான் தெரியும். அதாவது காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தின் சந்தை பெறுமதியின் மேல் காப்புறுதி தொகை தர இழப்பு என்ற அடிப்படையில் தான் இழப்பு கணிப்பிடப்படும். அப்ப இந்த சைவர் அப்படியே வெட்டினீங்கன்னா, இதுல 5 சைவர் இதுல 5 சைவர் வெட்டினீங்கன்னு சொன்னால் மூன்று 5 60,000 உங்களுக்கு 60,000 தான் இழப்பு கிடையாது. அதாவது 5 லட்சம் ரூபா சொத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு காப்புறுதி வச்சிருந்து 1 லட்சம் ரூபா இழப்பு ஏற்படுமாயின் விகிதாசாரப்படி கணிப்பிடையிருக்க 60,000 தான் இழப்பு கிடைக்கும். இது குறைக்காம் முழுமையா அழிவிடமாய் 3 லட்சம் தான் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும். அடுத்த ரெண்டாவது மிகை காப்பு, ஓவர் இன்சூரன்ஸ் சொல்ற மிகை காப்பு வழியாக கால்குலேஷன் நம்பர் மிகை காப்புறுதியாக இருந்தால் மிகை காப்பு சொத்தொன்றின் நடைமுறை சந்தை விலையை காட்டிலும் உயர்வான தொகைக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பேன் அது மிகை காப்புறுதி. உதாரணம்,
அஞ்சு லட்சம் ரூபா பெறுமதியான மோட்டார் வாகனத்தை நீங்கள் 7 லட்சம் ரூபாவுக்கு காப்புறு செஞ்சிருந்தால் இதுதான் மிகை காப்புறு. இப்படி செய்யறது சரியான குறைவு கோட்பாடு. 5 லட்சம் ரூபா பெறுன சொத்துக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு காப்புறு செய்யப்பட்டிருந்தால் அதான் மிகை காப்பு. இங்கே என்ன மாதிரி காப்புறு வழங்கப்படும் என்றால் சொத்து முழுமையா அடிப்படையுமாய் 5 லட்சம் தான் கிடைக்கும். ஏ 5 லட்சம் தானே சொத்துட்ட பெறுமதி. 5 லட்சம் ரூபா சொத்துக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பட கொடுத்தவன்டா இந்த காப்புறுதியால நன்மை அடைஞ்சது. ஆகவே அங்கே இழப்படுத்தோம் மீறப்படும். அப்ப 5 லட்சம் இழப்படும். பகுதி அளவில் சேதம் ஏற்படுமா இருந்தா இங்க வீதாசார அடிப்படையில கொடுக்கிறேன். பகுதி அளவில் சேதமடைமா இருந்தா இழப்பு தொகை இழப்புடா வழங்கும். 5 லட்சம் ரூபாய் சொத்துக்கு 7 லட்சம் ரூபாய் காப்புறு செய்ய 1 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பின் 1 லட்சமும் இழப்புடா வழங்கப்படும். இங்க மிகை காப்பு. அப்ப அங்க குறைக்காப்புதியில முழுமையாக நட்டம் ஏற்படுமா இருந்தால் ஒப்பந்த தொகை இழப்புடா வழங்கப்படும். பகுதி அளவில் இழப்பு நடந்திருக்குமா இருந்தால் வீதாசாரப்படை இழப்பீடு வழங்கப்படும். மிகை காப்புறுதி என்றால் சொத்து முழுமையா அழிவடைந்தால் சொத்தின் பெறுமதி இழப்புடா வழங்கப்படும். பகுதி அளவில் அடைவடைஞ்சிருந்தால் இழப்பு தொகை இழப்புடா வழங்கப்படும். அதுல அடுத்த இன்னொரு பிரச்சனை பார்க்கணும். இந்த குறை காப்புறுதி மிகை காப்புறுதி பார்த்த மாதிரி இரட்டை காப்புறுதி மீள் காப்புறுதி. இரட்டை காப்புறுதி என்பது டுவல் இன்சூரன்ஸ். இரட்டை காப்புறுதி இரட்டை காப்புறுதி டுவல் இன்சூரன்ஸ். பாருங்க, சொத்தொண்டின் உரிமையாளர் தன்னுடைய சொத்தை தானே ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனத்தில் காப்புறுதி செய்திருப்பார் என்றால் அது இரட்டை காப்பு. சொத்தொண்டின் உரிமையாளர் தன்னுடைய சொத்தை தானே ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறத்தில் காப்புறு செய்து வச்சிருந்தால் இது இரட்டை காப்பு. உதாரணம், ராஜா என்ற நபர் தன்னுடைய 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் காரை பி என்ற காப்புறத்திலையும் கியூ என்ற காப்புறத்திலையும் ஆர் என்ற காப்புறத்திலையும் முறையே 3 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் என்ற தொகைக்கு காப்புறுதி செய்திருந்தால் இதுக்கு தான் பேர் இரட்டை காப்புறுதி. அவருக்கு அப்ப ஏன் செய்யணும் அப்படி லூஸ் ஆண்டிருக்கிறார். சில சில நோக்கங்கள். ஒன்று, பி என்ற காப்புறத்துல மட்டுமே காப்புறுதி செய்து விடாமல் இவருடைய சொத்துக்கு ராஜாங்க சொத்துக்கு இழப்பு நடக்கிறதுக்கு முதலே காப்புறுதி முறிவடைஞ்சு கூட்டிட்டேன்னு சொன்னா அவருக்கு அங்க இழப்பு கொடுக்க யாருமே ஒரு காரணம். செண்டா அந்த பி என்ற நிறுவனத்தில் இவர் இழப்பு கோரிக்கை முன்வைக்க நிறுவனம் இருக்குது, இழப்பு நடந்துருக்குது, இழப்பு கோரிக்கை முன்வைக்க ஏதாவது காரணத்தால அவர் இழப்பிட்ட தடுத்து நிறுத்தினால் அது அவருக்கு நட்டு. காப்புறு நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக நான் யாரையும் கூட சொல்லிருக்கேன், காப்புறு செய்யக்க வாங்கவோ வாங்கணும், இழப்பு எடுக்க போயிட்டு கணக்க விசாரணைன்னு பல எப்படியோ இழப்போட தடுத்து நிறுத்துற மாதிரி தான் யோசிக்கும். செய்ய வரைக்க வாங்கோ வாங்கணும், இழப்போடு கேட்க எப்படியாவது பண்ணணும்னா யோசிக்கும். அப்ப இந்த உண்டுக்கு மேற்பட்ட நிறுவனத்தில் காப்புறு செஞ்சிருந்தா இந்த நிறுவனம் பி என்ற நிறுவனம் முடிஞ்சாலும் கியூ அல்ல ஆறுல இருந்து இழப்படுத்தலாம். அல்ல பி நிராகரிச்சாலும் கியூ அல்ல ஆறுல இருந்து எடுக்கலாம். இதுக்காக சில விரம் செய்யும். இது இரட்டைக்கா. ஆனா பின்குறிப்பு ஒயாதான் இப்போ ஆயுள் காப்புறையில வேற வேற நிறுவனங்களை காப்புறு செஞ்சிருந்தா எப்படி இழப்பு கொடுக்கணும்டா, செத்தா எல்லா நிறுவனம் ஒப்பந்த தொகையை கொடுக்கும், எல்லா நிறுவனம் ஒப்பந்த தொகையை கொடுக்கும். ஆனால் சொத்துக்கு நீங்க காப்பு செய்திருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறத்துல காப்பு செஞ்சிருந்தா நாங்க சொன்ன வீதாசார அடிப்படையில் முதல் சொன்ன வீதாசார அடிப்படையில தான் இழப்புகள் கிடைக்கும். அப்ப நீங்க இருக்கலாம் ஒரு காப்புறத்துல செய்த விஷயம் இன்னொரு காப்புறத்துக்கு என்னென்னு தெரிய வரும். அது முன்னிதான் அப்படி சொல்லலாம். இப்ப தெரிய வரும் வேண்டாம். நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு அதுல லோன் எடுத்துட்டு இன்னொரு பேங்க்ல லோன் கட்டிங்கன்னா அந்த பேங்கோட ஐடி நம்பரை பார்த்து சொல்லி நீங்க ஏற்கனவே வேற பேங்க்ல எவ்வளவு லோன் எடுத்துருக்கீங்க இன்னும் கட்டப்படாது. அதுக்கு ஒரு மத்திய வங்கியுடைய செயற்பாட்டு கூட ஒரு வலையமைப்பு ஒன்று இருக்கு. அந்த வலையமைப்பு கூடால அதை நாங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த காப்புறுதி சபை ஒன்று காப்புறுதி நிறுவனங்கள செயற்பாட ஒழுங்குபடுத்தி மேம்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. அந்த நிறுவனத்துக்குள்ள அந்த நிறுவனம் எல்லா காப்புறு நிறுவனத்தை லிங்க் பண்ணி ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கு. அதனுடாக நாங்கள் பார்க்கலாம் அந்த காப்புறு நிறுவனங்களை பார்க்க.
ஆயுள் காப்புறுதியில இந்த இரட்டை காப்புறுதியா இருந்தால் ஆள் இருந்தால் எல்லா நிறுவன ஒப்பந்த தொகையும் கொடுக்கும். ஆனால் பொது காப்புறுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை காப்புறுதிக்கு விகிதாசார அடிப்படையில் தமிழ் அப்படி வழங்கப்பட முடியாது. இது இரட்டை காப்புறுதி. அடுத்தது மீள் காப்புறுதி. மீள் காப்புறுதி என்றால் என்னென்றால், ஒருவர் தன்னுடைய சொத்தை ஒரு காப்புறுதியில காப்புறுதி செய்யுது, மீள் காப்புறுதி. ஒருவர் தன்னுடைய சொத்தம் குறிப்பிட்ட காப்புறுதியில காப்புறுதி செய்யறார், மீள் காப்புறுதி என்பது தன்னை காப்புறுதி செய்யுது. அந்த நிறுவனம் அந்த சொத்தின் உரிமையாளருக்கு அனுமதியோட அதே சொத்தை வேறொரு காப்புறுதியில காப்புறுதி செஞ்சிருந்தால் அதுக்கு தான் பெயர் மீள் காப்புறுதி. அதாவது ஒருவர் தன்னுடைய சொத்தை குறித்த ஒரு காப்புறுதியில காப்புறுதி செய்யுது, ஆனால் அந்த காப்புறுதி நிறுவனம் அந்த சொத்தின் உரிமையாளருக்கு சம்மதத்தோட அதே காப்புறுதியை வேற வேற காப்புறுதிகளை காப்புறுதி செஞ்சிருந்தால் அது மீள் காப்புறுதி. உதாரணம் இவர் அதே ராஜாவுடைய அடப்பாம். இந்த ராஜா என்ற நபர் தன்னுடைய சொத்தை அல்ல காரை 5 லட்சம் ரூபாய் காரை ஏண்ட காப்புறுதான் காப்புறுதி செய்யுது, ஏண்ட காப்புறுதான் காப்புறுதி செய்யுது. ஆனால் இந்த ஏண்ட நிறுவனம் இத PQR என்ற நிறுவனத்தில் முறையே 10 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் என்ற தொகைக்கு காப்புறுதி வச்சிருந்தால் இதுக்கு தான் பேர் மீள் காப்புறுதி. இப்ப ஏன் இப்படி செய்யும், ஏன் இப்படி செய்யும் கேட்டால், இந்த சொத்து ராஜாண்ட 5 லட்சம் ரூபா சொத்தும் முழுமையா அழிவடைவா இருந்தா முழு தொகையும் ஏதான் கொடுக்கும். என்ன செய்யும், தனக்கு ஏற்படக்கூடிய நட்டத்தை பரவலாக்குற நோக்கத்தில் PQR ஆகவே இப்ப அந்த இழப்பு நடக்குமா இருந்தால் PQR இருந்து வாங்கி ஏ ராஜாக்கு கொடுக்கும். இதுதான் இந்த மீள் காப்புறுதி. இந்த மீள் காப்புறுதியை பொறுத்த வரைக்கும் ஏக்கு தவணை கட்டணம் செலுத்துறது யார் என்று கேட்டார் ராஜா. ஏக்கு தவணை கட்டணம் செலுத்துற ராஜா PQR தவணை கட்டணம் செலுத்துறாரு என்று கேட்டா அதே ஏனண்டா இங்க காப்புறுதி செய்தவர் அதெல்லாம் தவணை கட்டணம் கட்டணும். ஆனா இதுக்கு முதல் படிச்சவர்கள் இரட்டை காப்புறையை பாத்தீங்கன்னா இந்த ராஜா தான் தன்னுடைய 5 லட்சம் ரூபாயான காரை தானே நேரடியா PQR செய்தபடியா இந்த பிக்கோ கியூக்கோ ஆருக்கோ தவணை கட்டணத்தை கட்ட வேண்டிய பொறுப்பா இருக்கிற ராஜா. ஆனா இங்க PQR தவணை கட்டணம் கட்ட வேண்டியது ஏக்கு தவணை கட்டணம் கட்ட வேண்டியது ராஜா. அடுத்தது பகிர்தல் தத்துவம் கன்ட்ரிபியூஷன். இப்ப காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதிகள் காப்புறுதி செய்யப்படமா இருந்தால் அந்த காப்புறுதிகள் எவ்வாறு இழப்புரை வழங்குதல் வேண்டும் என்பதை சொல்றதான் இந்த பகிர்தல் தத்துவம். ஏனென்று காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதிகளில் காப்புறுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு காப்புறுதிகளும் எவ்வளவு தொகையை இழப்பூடாக வழங்குதல் வேண்டும் என்பதை சொல்றதுதான் பகிர்தல் தத்துவம் கன்ட்ரிபியூஷன் சொல்றோம். இந்த நாங்க சொன்ன ராஜா நேபா, ராஜா என்பவர் தன்னுடைய 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான காரை PQR என்ற நிறுவனத்தில் முறையே 10 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் அந்த தொகைக்கு காப்பு செய்த இந்த சொத்து முழுமையா அழிவடைஞ்சு இந்த கார் விபத்துக்குள்ளாய் முழுமையா அழிவடைஞ்சால் இந்த பி என்ற நிறுவனம் 2 லட்சம் ரூபாவையும் கியூ என்ற நிறுவனம் 2 லட்சம் ரூபாவையும் ஆர் என்ற நிறுவனம் 1 லட்சம் ரூபாவையும் மொத்தம் 5 லட்சம் ரூபாவை இந்த ராஜாக்கு இழப்புடா கொடுக்கும். இது தெரிஞ்ச விஷயம், இது முழுமையா அழிவடைஞ்சு. ஆனால் இப்ப பகுதி அளவில் அழிவடைஞ்சிட்டு இப்ப ராஜா தன்னுடைய 5 லட்சம் ரூபாய் பிறந்தையான சொத்தை PQR முறையே 2 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் என்னும் தொகைக்கு காப்புறுதி வச்சுக்கிறார இருந்தால் இந்த சொத்து ஒரு விபத்துக்குள்ளாகி மதிப்பிடப்பட்ட நட்டம் 1 லட்சம் இருந்தால் மதிப்பிடப்பட்ட நட்டம் 1 லட்சம் அது சொத்து விபத்துக்குள்ளான மதிப்பிடப்பட்ட 1 லட்சம். இப்போ 1 லட்சம் தான் மதிப்பிடப்பட்ட நட்டம் இருந்தா இவர்ல 2 லட்சத்துக்கு இவர் 2 லட்சத்துக்கு இவர் 1 லட்சத்துக்கு சேர்க்கிறா இவரும் பியும் ஒரு 1 லட்சம் கொடுக்கலாம். அவ்வளவு போய் 1 லட்சத்துக்கு காப்பு செய்து 2 லட்சம் சேர்க்கிற 1 லட்சம் கொடுக்கலாம், கியூம் ஒரு 1 லட்சம் கொடுக்கலாம், ஆறு ஒரு 1 லட்சம் கொடுக்கலாம். மொத்தம் அவருக்கு அவர் எவ்வளவு இழப்பு கிடைக்கும், 3 லட்சம் இழப்பு கிடைக்கும். ஆனா இழப்பு கொடுத்த தோன்னு சொல்லுது
காப்புறுத்தப்பட்ட சொத்துக்கு உண்மையில எவ்வளவு இழப்பு நடக்குதோ அவ்வளவு தொகைதான் இழப்படா வழங்கணும்டா. அவருக்கு உண்மையில ஏற்பட்ட எல்லாம் 400,000, அணைஞ்சவருக்கு எவ்வளவு இழப்பு கிடைக்கும்? 300,000 ரூபாய் இழப்பு கிடைக்கும். அப்ப அப்படி கிடைக்க கூடாது. ஆக எப்படி கிடைக்கணும்டா? வீதாசார அடிப்படையில தான் கிடைக்கும். எப்படி வீதாசாரம் பண்ணுவோம்? பீல 2,00,000, கியூட 1,00,000, 2,00,000, ஆறுல 1,00,000, மொத்தமாக எவ்வளவு காப்பு செய்கிறார்? 500,000 ரூபாய் காப்பு செய்கிறார். அப்ப இதுல 1,00,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டா 500,000 ரூபாய் மொத்த காப்புறையில பீல செய்த காப்புறது 2,00,000 ரூபாய் தர 1,00,000. அதே மாதிரி கியூ எவ்வளவு கொடுக்கணும்டா? மொத்தமா அவர் இல்லாததுலேயே 500,000 ரூபாய் காப்பு செய்கிறார். கியூல செய்த தொகை 2,00,000, ஏற்பட்ட இழப்பு 1,00,000. ஆறுல மொத்தமா 500,000 ரூபாய் காப்பீடு செய்கிறார். ஆறுல செய்த 1,00,000 தர இழப்பு வந்து 1,00,000 இருந்தா இத சுருக்கி நீங்கண்டா இது ஒரு 40,000 பேர் நினைக்கிறேன். இவரும் ஒரு 40,000 கொடுப்பார், இவர் ஒரு 20,000 கொடுப்பார். மொத்தம் 1,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்ட இழப்பு 1,00,000, இழப்படும் 1,00,000. இதைத்தான் சொல்றது பகிர்தல் தத்துவம். அடுத்தது பதிலான் வைப்பு தத்துவம், சப்ரோபே. இப்ப காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்று மூன்றாம் நபரால சேதம் ஏற்படுத்தப்படமாக இருந்தால் அந்த மூன்றாம் நபரை வந்து நாங்கள் எந்த ஒரு இழப்புகளையும் வசூலிக்க கூடாது என்றும் அந்த மூன்றாம் நபரின் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சொத்துடமையாளர் பரிபூர்ண சம்மதம் என்பதையும் வெளிப்படுத்தும் தத்துவம் தான் இந்த பதிலால் வைப்பு தத்துவம். அதாவது காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்றுக்கு மூன்றாம் நபரான சேதங்கள் ஏற்படுத்தப்படுக அந்த மூன்றாம் நபர்கிட்ட இருந்து நாங்கள், அதாவது காப்புறுதி செய்யப்பட்ட நபர் சொத்துட உடமையாளர் எந்த ஒரு இழப்பையும் வாங்கக்கூடாது. ரெண்டும் அந்த இழப்பை ஏற்படுத்தும் நபருக்கு ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் சொத்து உடமையாளர் சம்மதிக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தத்துவம் தான் இந்த பதிலாளர் தத்துவம். இந்த தத்துவத்துக்கு நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை கொடுப்போம். அந்த கடிதத்துக்கு பேர் பதிலான் வைப்பு கடிதம் என்று சொல்றோம், சப்ரோகேஷன் லெட்டர். அதுக்காக நாங்கள் ஐயா இங்கிற மண்டலம் அவர் தேவை, நீங்க காப்பு செய்ய ஒரு ஃபோம் செட் வரும், அந்த ஃபோம் செட்ல இந்த கடிதம் இருக்கு, அதுல நாங்கள் ஒரு கையெழுத்து போட்டோம், மிச்சம் அடிக்கிறது. அதாவது இந்த காப்புறுதி செய்யப்படுற நீங்கள் ஏதேனும் மூன்றாம் நபர்களால் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பின் அவர்கிட்ட இருந்து நீங்கள் எந்த ஒரு இழப்பீட்டு கோரிக்கை இழப்பீட்டையும் வாங்க முடியாதனவும் அவர் மீதாக நாங்கள் அவரின் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சொத்து உடமையாளராகிய நீங்களும் சம்மதிக்கணும் என்றது. அதற்கு கீழே இருக்கும் விண்ணப்பதாரியின் ஒப்பம் என்று அதில் கையெழுத்து கையெழுத்து இருக்க மட்டும் நாங்கள் அதுக்காக எத்தனை கொடுத்தது. நாங்க என்ன செய்யறோம், ரோட்ல போயிருக்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்துட்டு அந்த செயற்பாட்டில் முன்னுக்கு வந்தவரெல்லாம் பிள்ளை என்று சொன்னான், அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி போக்கிறதுக்கு வச்சுட்டு போய் இன்சூரன்ஸ் ஆனது கால் பண்ணுறோம், இப்படி நடந்துட்டு ஆக்சிடென்ட் இது யாருங்களுக்கு இல்லப்பட தாங்கண்டா. அங்கே இன்னும் விவரப்படுது, ரெண்டு தத்துவம் மூறப்படும், உச்ச நம்பிக்கை தத்துவம் மூறப்படுது. டிரைவர் அவர்கிட்ட காசை வாங்கி போட்டு போய் சொல்றேன். ரெண்டா இந்த பதினாறு வைப்பு தத்துவம் மூறப்படும், அவர் யாருக்கு அதை உண்மை தெரிய வரே இல்லை இழப்படுங்கிறா இருக்கு. அப்படியே அவதான் வீட்டுல ஏற்பட்ட ஒரு சின்ன கசப்போட மனசிக்காரு எனக்கு தேங்காய் இருந்துட்டு நான் குடிஞ்சிட்டேன், தலையை காப்பாடுறா காரை காப்பாடுறா தலையத்தான் காப்பாடு நான் குடிஞ்சிட்டேன். குடிஞ்ச உடனே தேங்காவை கண்ணாடியில விழுந்தது, கார் கண்ணாடி உடைஞ்சு கண்ணாடி உடைஞ்சு. இப்ப நான் காப்புறது இழப்பட்டு கோரிக்கை முன்வை காப்புறது இழப்பட்டு கோரிக்கை முன்வைக்க காப்புறு நம்பர் வந்தெல்லாம் உடஞ்சி இல்லாத சொல்லிட்டு சொல்லிட்டு படம் எடுக்கும் இல்லாத எங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்ல எல்லாம் படம் எடுக்கும் படம் எடுத்து என்ன நடந்தது நான் தவறுதுதான் அப்படி ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு என்ன அமைஞ்சா என்ன பாட்டுடுது உள்ள சொல்லிப்போம் என உச்ச நம்பிக்கை தத்துவம் மூறக்கூடாது உள்ள சொல்லி. அப்ப காப்புறது எனக்கு இழப்பட்டு தரும் பிரச்சனை எனக்கு இழப்பட்டு தரும், நான் கண்ணாடி காசு கண்ணாடி மாத்திர காசு எல்லாம் சேர்த்து நான் கிளைம் எடுக்கும். அவங்க ஒன்றுமே கேட்க மாட்டோம். கொஞ்ச நாளையாத வீட்டுக்கு ஒரு கடிதம் எங்கேண்டா நீதிமன்றத்திலே இருக்கு. அப்ப அங்க மனைவி கணவன் உறவு எல்லாமே பேர் போட்டுதான் பெயனோட சச்சிதானந்தன் சிஎஸ்என் ஆகியனான் ஆகிய எனது வாடிக்கையாளருடைய காரின் கண்ணாடியை உடைத்த குற்றத்துக்காக மனைவியின் பேரை போட்டு உம்மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, எத்தனை ஆகியது இத்தனை மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும். பாவா அங்கே போனால் நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளி அந்த கூட்டில் நிற்போம்,
மனுஷன் கணவன் இல்லாமல் இன்னாற்ற காருக்கு தேங்காய் உடைஞ்சு கண்ணனுடைய உடைக்கப்பட்டிருக்கு. இதுக்காக மதிப்பிடப்பட்ட நட்டம் என்ற அவன் எல்லாம் போடுவான். கண்ணாடி காசு, கண்ணாடி மாத்திரை காசு, தாங்கள் வந்து பார்த்த காசு, படம் எடுத்த காசு, இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த காசு, எல்லா கிளைமும் போட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைந்துருவார். அங்க மனைவி என்று உடைக்கப்பட்டால் ஒரு 25,000 ரூபாய் நட்டங்கள். இதைத்தான் சொல்றது. 16 தத்துவம். கடைசி அண்மை காரணி தத்துவம், ப்ரோக்சிமேட் ப்ரோசஸ். காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்று எக்காரணிகளால் இழப்பு ஏற்படுகின்றது. அதாவது காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்று எக்காரணிகளால் இழப்பு ஏற்படும் என கருதி காப்புறுத்தப்பட்டதோ, அக்காரணிகளால் இழப்பு ஏற்படுகின்ற போது மட்டுமே இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை சொல்றதான் அண்மை காரணி தத்துவம். அதாவது காப்புறுதி செய்யப்பட்ட சொத்தொன்றுக்கு எக்காரணிகளால் இழப்பு ஏற்படும் என கருதி காப்புறுத்தப்பட்டுள்ளதோ, அக்காரணிகளால் இழப்பு ஏற்படுகின்ற போது மட்டும்தான் அந்த இழப்பிட்ட வழங்குவோம் என்றுதான் அண்மை காரணி தத்துவம். உதாரணம், நான் ஒரு பெட்ரோல் செட் பல பெட்ரோல் செட் டீ காப்புறுதி செய்யும் டீ காப்புறுதி பெட்ரோல் செட்டுக்கு எப்படி வரலாம்? பாதகமான காலல்யாளர் எல்லாம், வன் செயலாளர் எல்லாம், மற்றது மின் ஒழுக்காளர் வரலாம், அல்லது பயங்கரவாத செயலாளர் வரலாம், இந்த கணக்க காரணிகளால் வரலாம். இதெல்லாம் நான் போட்டு காப்புறுதி செய்யும். ஆனா அப்படி இல்லை, நான் ஒரு பெட்ரோல் செட்டு ஒரு சாமி தட்டை வச்சுக்கேன், சாமி தட்டுல சாம்பிராணி குச்சி கொடுத்துருவோம் இருக்கா, இந்த சாம்பிராணி குச்சியை கொடுத்து அதில் வச்சுட்டேன், அது டக்கெண்ட் செய்ய இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ காப்புறு நடத்துக்கெல்லாம் போட்டு பொறிக்க முடியாது. மேலே கேட்பினேன் என்ன காரணம் வந்தால் நான் இந்த சாம்பிராணி குச்சி என்றான். சாம்பிராணி குச்சியால் இழப்பு வரமானு சொல்லி நான் காப்புறு செய்யணும் இல்லை. அப்போ காப்புறு நான் யோசிக்கும் சாம்பிராணி குச்சி கொளுத்துறது என்பது எல்லா மதத்திலையும் உள்ள வழக்கு, மதம் கவிச்சு. ஆனால் சாம்பிராணி குச்சியாலையும் என்னதான் பிறவிருக்கு, தீதான் பிறவிருக்குன்னு கருதி எனக்கு இழப்புட்டதன் தான் நான் காப்புறு செய்த காரணிகளுக்கு இந்த சாம்பிராணி குச்சி என்ற காரணி அண்மித்ததா இருக்கிறபடி அங்கு இழப்பு கிடைக்கிறது அண்மைய காரணி. சாம்பிராணி குச்சியாலே தீதான் பிறவி இருக்கின்றதால் சாம்பிராணி குச்சியை கொடுத்துற எல்லா மதத்திலையும் வளர்க்க வேண்டும் இழப்புட்டு தந்தால் அது அண்மை காரணம். ஆனால் இந்த காப்புறுதியில் ரொம்ப அவதானம் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் ஒரு கொஞ்ச காலம் நல்லுடையில் தங்களோட வீட்டுக்கு கடவாய காப்புறுதி செய்யும். அப்போ காப்புறை இப்போ ஏஜென்ட் மேரம் தான் செய்ய வேண்டாம், அந்த ஏஜென்ட் மேரம் வந்து சொல்லுவீங்க நீ காப்புறு செய்யுங்க செய்வோம். நானும் பார்ப்பேன், நான் தான் சொன்னால் நானும் பார்ப்பேன், நான் செய்ய வச்சுதான் இல்லை. ஆனால் என்னுடைய மனதில் இல்லை தோற்று வேண்டாம், கிணக்க காசு கட்டக்கூடாது, அதாவது தவணை கட்டணும், கிண காசு கட்டக்கூடாது. அப்போ காப்புறுதி மூவர் வந்து நீ பேரை பாவிட்டதுன்னா கிண காசு கட்டையெல்லாம் பார்த்து செய்யும் ஓம் எடுத்துல அவரே ஃபோம் நடப்பு. இப்போ அந்த காப்புறுதி மூவரை எனக்கு வழியாக தெரியாது, ஆனால் அந்த காப்புறுதியாக தான் பழக்கம், அவரோட தனிப்பட்ட வழக்கம் மாதிரி அவர் ஃபோன் எனக்கு கேட்பேன். உங்களோட வீட்டில் வீட்டில் எல்லா ஆணையரும் வேற என்ன அனுப்பினமோ என்று கேட்போம், வீட்டில் யாரமோ இப்போ அனுப்பினமோன்னு கேட்டால் எனக்கு ஏன்டா சொல்லி அவர் சரியாக வழங்கப்படுது. நான் நினைப்பேன் இவனே வடிவா தெரியாது, இவனே உரங்கள்னு மாதிரி கிடக்கு, வீட்டில் யாரும் நிற்க மாட்டோம்ன்றதை உணவு சொல்லிவிட்டா இவனே ஆக்களை அனுப்பி களைவெடுத்தாலும் நினைச்சிக்கொண்டு இப்போ வேற நேரம் போ அனுப்பிவிடும் நிப்பினோடு இருக்கு. ஆனால் அதை விளங்கும், அவரும் விளங்கப்படுதோ இவரும் விளங்கும். காப்புறுதி செய்யறதா இருந்தால் காப்புறுதியை பற்றின அறிவு காப்புறுதி செய்வதற்கு இருந்தால் தான் காப்புறுதி செய்யலாம், இல்லைன்னா சிக்கலா போய். அப்ப என்னடா அதுல அந்த விடர்கள தன்மை அந்த போமல் வீட்டில் அனைவரும் எந்நேரமும் இருப்பார்கள், வீட்டில் ஒருவரேனும் எந்நேரமும் இருப்பார், வீட்டில் சில வேளைகளில் ஒருவரேனும் நிற்க மாட்டார், வீட்டில் எந்த வகையிலும் ஒரு வேலையிலும் நிற்க மாட்டாரோ ஆப்ஷன் கடவுளாக காப்புறுதான். வீட்டில் இருக்க எல்லாரும் எல்லா நேரம் நின்றுதான் வேண்டாம், அங்கே இடர் குறைவு, கடன் வந்தால் ஒரு ஆளாவது எழுதி ஐயோன்ற கத்துனா பக்கத்து வீட்டுக்காரங்க வருவான், ஒரு ஆள் தான் எப்போ நிற்பாரண்டா அவருக்கு மயக்க மருந்தை கொடுத்துட்டு அவங்க கடவுளத்துக்கு போகலாம். அப்போ அதிலும் பார்க்க இடர் கூட, வீட்டில் சில வகையில் ஒரு வரையிலும் இருக்க மாட்டாரண்டா ஆக்கள் எல்லா நேரம் பார்த்து கூண்டுருவான், வீட்டில் எந்த நேரமும் ஆக்கள் இருக்க மாட்டோம்ண்டா எப்பவும் வரலாம் எப்பவும் போகலாம் என்ற இடர் கூடி கொண்டுவோம். இடருங்க தன்மை கூட கூட தவணை கட்ட நம்ம இடர் கூட கூட தவணை கட்டணம் கூடும் குறைய குறைய குறை. அப்ப இவர் என்ன செய்தார், எந்த நேரம் வீட்டில் ஒருவர் நான் இருப்பார் என்றதை டிக் பண்ணி கொடுத்தார்.
இந்த விஷயத்தை காப்புற செய்தவருக்கு அந்த ஏழு படாகப்படுது. ஆனா உண்மையில அவற்ற வீட்டுல கொஞ்ச நாள் களவு போயிட்டு. அப்ப களவாய காப்புறுதிக்கு விபத்தவாய காப்புறுதிக்கான மூல ஆதாரம் உங்களோட மூலப்பதிவு ஆவணம் மேல மூல ஆதாரம் இல்லைண்டா போலீஸ் ரிப்போர்ட். இப்ப அவர் போலீஸ் ரிப்போர்ட்ல போலீஸ்ல எங்க ரிப்போர்ட் இருக்கு, வீட்டில் அனைவரும் கோயிலுக்கு சென்ற சமயம் வீடு வைத்து திருடப்பட்டது. அதே போலீஸ் சொன்னாதான் எழுதுவான். அந்த போலீஸ் ரிப்போர்ட்டோட இடப்பட்டு கோரிக்கைக்கு முன்வைக்கிருந்தா இடப்பட்டு கோரிக்கை நிராகரிக்கப்படும். எப்படி நிராகரிக்கப்படுதுண்டா, அதுல சொல்லப்பட்டிருக்கு காப்புறுதியில செய்யக்க சொல்லப்பட்ட விஷயம், வீட்டில் எந்த நேரமும் ஒருவரே இருப்பார். ஆனா இங்க போலீஸ் ரிப்போர்ட் சொல்றது அனைவரும் கோயிலுக்கு சென்ற சமயம் வீடு வைத்து திருடப்பட்டது. ஆகவே இவர் செய்த ஒப்பந்தத்தில இந்த இழப்பு நடந்ததுக்கான சந்தர்ப்பம் மீறப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு இழப்பு தரையிலான் கொஞ்சம் அன்னக்காரணியம் பாக்கு இழப்பு தரையிலான் நான் சொல்லி வீட்டுல எப்போ ஒரு ஆள் இருப்பாரு இங்க இருந்து நீங்க எல்லாரும் கோயிலும் போட்டணும் இழப்பட்டு போறீங்க. இப்ப காப்புறு செய்தது என்ன யோசனம், இதெல்லாம் நான் பிழைக்க சொன்னேன். காப்புறு செய்யற தவற இல்ல, காப்புறு செய்யக்கு முதல் காப்புறு தொடர்பா காப்புறு செய்பவருக்கு போதிய அளவான அறிவு இருக்கும். இருந்தாத்தான் காப்புறு செய்யலாம், இல்லையென்றா இப்படியான விஷயங்களால எங்களை இடப்பட்டு கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். இதுதான் காப்புறு தத்துவம். அமைதியை நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். நன்றி.